Hi friends, welcome to another episode of Elvin's Cooking. இன்னைக்கு வந்து ஷார்ஜா ஷேக் ரெசிபி பண்ணலாம்னு இருக்கிறேன். இது வந்து ஷார்ஜான்னு பேர் கேட்கும்போது வெளிநாட்டோட ட்ரிங்க்னு நினைக்காதீங்க. இந்த ஷேக் வந்து இது வந்து இதோட ஒரிஜினே வந்து கேரளா கோழிக்கோடு தான். இது ஏர்லி 90s வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஷேக்கு. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே அது ஈஸிலி அவைலபிளாக இருக்கலாம். அந்த டைமில் மெயின் சிட்டிஸில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு டேஸ்டியான ஒரு ஷேக்கு. இதோட செய்முறை எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். நான் வந்து ஒரு 500 ml பேக்கெட் மில்க் எடுத்துருக்கிறேன். ஒரு பழம் ஒன்று எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சமாக பீனட்ஸ், கொஞ்சமாக பதாம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 tablespoons சுகர் எடுத்துருக்கிறேன். 2 tablespoons ஹார்லிக்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 tablespoons பூஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இந்த ஷேக் வந்து இப்போ செய்ய போகிறோம். இந்த மில்க் வந்து நல்லா கண்டென்ஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போ ஒரு சின்ன கட்டையை வச்சு இப்படி நல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணி, நான் ஆல்ரெடி சின்னதாக பீட் பண்ணி வச்சேன். இதை இப்படி பீட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியால் கட் பண்ணும். பண்ணி இந்த ஜாருக்குள்ளே போட்டுக்கணும். அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பீனட்ஸ், ஆல்மண்ட், கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் அந்த பனானா. ஒரே ஒரு பனானா போதும் 500 ml. அப்புறம் அந்த சுகர், அந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட். ஓகே, இப்போ வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் மிக்சரில். இப்போ வந்து இது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு கப்பில் மாற்ற போகிறோம். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஐஸியாக போடலை, ஏன்னா கொஞ்சம் வந்து செமி சாலிடாக இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஹார்டாகவும் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது குடிக்கும்போது நல்ல நட்டியாக இருக்கும். அந்த நட்டோட டேஸ்ட் எல்லாமே நம்ம நாக்கில் வந்து நல்ல ஒரு சுவையை தரும். ஓகே, நான் இப்போ ஒரு கிளாஸில் இதை மாற்ற போகிறேன். இப்போ சுவையான ஹெல்த்தியான ஷார்ஜா ஷேக் வந்து ரெடியாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல நட்டியாக இருக்குது. அந்த நட்ஸோட அந்த இது வந்து நல்ல ஒரு அந்த ஷேக்குக்கு வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் வெளியே குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து போட மாட்டாங்க. ரொம்ப கமர்ஷியலாகவே அதோட ரியல் டேஸ்ட்டை விட்டு அவங்க வந்து ஒரு அதோட காமர்ஸ் பேஸ்டு பண்ணி தான் அதை வந்து தருவாங்க. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.